வணக்கம், பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ரிப்பன் பக்கோடா. செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு டேபிள் ஸ்பூன் எள், ஒரு டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கால் டீஸ்பூன், கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அச்சில் போட்டு புளியிறப்போ கருவேப்பிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அது போய் சிக்கிரும். அதனால் இந்த ஜூஸை மட்டும் நம்ம அதில் ஊற்றி பிசையிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கப்பு அளவில், இதில் நாலு கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம், எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். நாலு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு, ஒரு கப்பு கடலை மாவு. இப்போ இது நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இதை பிசைஞ்சிடணும். ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் நம்ம இதுக்கு போடுற உப்பு, பெருங்காயம், எள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு எல்லாம் இதில் நம்ம போட்டிருக்கோம். இதில் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிடணும். நம்ம பக்கோடா, ஓலை பக்கோடா புளியறதுக்கு முந்தி நம்ம எண்ணெய் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடேறியிருக்கும். அந்த சூடேறி இருக்கிற எண்ணெயை இதில் ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக நம்ம கையிலேயே ஒட்டாது. இது மாதிரி ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா புளியறதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓலப்பக்கடா புளியிற ஆக்சுவலி இந்த மாதிரி புளிஞ்சிடணும். பக்கோடா வந்து இது அரிசி மாவு நம்ம நிறையா போட்டிருக்கிறதுனால, கடலை மாவு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.